பார்த்துக் கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்துத தொலைக்காட்சி. அன்பான சகோதர சகோதரிகளே, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று இயேசு சொன்ன அந்த வசனத்தை மத்தேயு எழுதிய நற்செய்தி 7:7 நாம் படிக்கிறோம். அழுகிற பிள்ளைதான் பால் குடிக்கும் என்று சொல்வார்கள். பாலுக்காக அது குழந்தை அழுகிறது என்பதை தாய் உணர்ந்து கொள்கிறாள். தேவையில் இருப்பவர்கள் தான் தேடுவார்கள். ஆகவேதான் கடவுள் தன்னை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் தான் படைத்த அனைத்தையும் தானே பராமரிக்கிறார். அவர்களுடைய தேவையை அவரை நிறைவேற்றுகிறார். அவர்களுடைய தேவையை தான் தான் நிறைவேற்ற முடியும் என்பதை அவர் உணர்ந்தவராக இருக்கிறார். நாம் கடவுளுடைய படைப்பு. கடவுளை நாம் சார்ந்திருக்கிறோம். கடவுளிடமே நாம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவருக்கே அந்த உரிமையும் கடமையும் இருக்கிறது. நம்முடைய தேவைகளை, அத்தியாவசிய தேவைகளை நாம் நிறைவு செய்து கொள்ள வேண்டும். அது நம்முடைய முயற்சி. கையை கட்டி கொண்டு பசி ஆறவில்லை, எனக்கு உணவு கிடைக்கவில்லை என்று சொல்லுகிறவர் மடையர், மூடர் என்று வேதம் கூறுகிறது. அன்பானவர்களே, உழைக்கிறவர்கள் தான் உயர்வார்கள். அதிகாலையில் எழுந்து ஓடுகிற பறவை தன்னுடைய உணவுக்கான புழுக்களையும் தானியங்களையும் பெற்றுக்கொள்ளும். அதுபோல நம்முடைய முயற்சி தான் நம்மை முன்னிறுத்தி வைக்கும், நம்மை முன்னேற்றும். அதை மறந்துவிடக் கூடாது. இதை மையப்படுத்திய ஒரு இறைவசனத்தை நாம் இன்று படித்து தியானிப்போமா? எரேமியா புத்தகம் 31:20 உனக்காக என் இதயம் ஏங்கி தவிக்கின்றது, சின்னமாய் உனக்கு நான் இரக்கம் காட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். இந்த வசனத்தை, இந்த ஆறுதல் மொழியை யாரு கூறுகிறார் என்றால், ஆண்டவரை நோக்கி ஜபம் செய்கிற, ஆண்டவரை நோக்கி கதறுகிற, தன்னுடைய பாதுகாப்புக்காகவும் தன்னுடைய உயிர் நீட்சிக்காகவும் தன்னுடைய ஆறுதலுக்காகவும் நிம்மதிக்காகவும் ஏங்கி தவிக்கின்ற உயிரையும் ஆண்டவர் காப்பாற்றுகிறார். அதே எரேமியா புத்தகத்திலே 16:20 ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ அழுகையை நிறுத்து கண்ணீர் வடிக்காதே, ஏனெனில் உனது உழைப்புக்கு பயன் கிடைக்கும் என்கிறார் ஆண்டவர். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எப்பொழுதும் அருகிலேயே இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற அனைவருக்கும் அருகிலே இருக்கிறார். நிறைய பேர்த்துக்கு அது தெரியாது. ஏனென்றால் நம்மைத்தான் மையப்படுத்தி இருப்போம். நாம் தான் எல்லாமாக நினைத்து கொண்டிருப்போம். ஆண்டவரை பற்றி நினைத்து பார்க்க மாட்டோம். நமக்கு எல்லாம் இருக்கிறது, எனக்கு திறமை இருக்கிறது, அறிவு இருக்கிறது, படித்திருக்கிறேன், பதவி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, கை நிறைய சம்பளம் இருக்கிறது, எனக்கு உதவி செய்ய நிறைய பேர் இருக்கிறார்கள், நான் சொன்னால் ஓடி வருவதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் என்ற ஒரு நினைவு வருகிற பொழுது, தன்னை மட்டுமே மையப்படுத்தி வாழ்கிற மனிதர்கள் கடவுளை நினைத்து பார்க்க மாட்டார்கள். வயிறு நிறைந்திருக்கிற பொழுது சாப்பாடை பத்தி நினைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார் என்று தெரியாது. அவர்களுக்கு என்ன தெரியுங்க தெரியா, அவங்க பர்ஸ்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரியும். அவசராத்திரத்துக்கு அடகு வைக்கிறதுக்கு செயின் இருக்குது, பிரேஸ்லெட் இருக்கு, மோதிரம் இருக்கிறது, கிரெடிட் கார்டு இருக்கு, டெபிட் கார்டு இருக்கிறது, 1 to 10 வைத்து இருக்கிறோம். அதனால் எனக்கு கவலையே இல்லை, எப்படி வேணாலும் பிழைத்துக் கொள்ளலாம். பர்ஸ் தொலைஞ்சு போச்சுன்னா மோதிரத்தை கொடுத்துருவேன், செயினை கொடுத்துருவேன், இதோ என்னுடைய பைக் இருக்கு, கார் இருக்கு, இதை கொடுத்து நான் பொழைச்சுக்குவேன் என்று அவர்கள் நினைப்பார்கள். அருகிலே ஆண்டவர் இருக்கிறார் என்று தெரியவே தெரியாது. ஏன் தன்னை நோக்கி ஆண்டவர் கூப்பிட வேண்டும் என்று சொல்கிறார்? ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுளை நோக்கி ஜெபிக்கிற அந்த ஜபம்தான் மிக வலிமையானது. அவனுக்கு இந்த அருள்வரங்கள், வல்லமை, ஆடம்பரங்கள், ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் கொடுப்பது என்னவென்றால், அவன் கடவுளோடு ஜபத்திலே அவன் கொண்டிருக்கிற அந்த இணை பிரியாத உறவுதான் என்பதை மறந்துவிடக் கூடாது என்று சொல்கிறார். கேடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். நான் பெரியாளு, நீ எனக்கு அடிமை, என்ற கேள் நான் தான் உனக்கு தருவேன் என்றல்ல, நீ என் பிள்ளை, நான் தான் உன்னை படைத்தேன். உன் முதல் மூச்சு முதல் இறுதி மூச்சு வரைக்கும், உன்னுடைய இறப்புக்கு பிறகு நீடிய காலம் நித்தியத்துக்கும் நான் உன்னை பாதுகாப்பேன். என்னோடு அருகில் வைத்து உன்னை வேறு ஆனந்தத்திலே நான் நிலைக்க வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே நீ உன் பிறப்பிலே இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் உனக்கு எல்லாம் இருக்கிறது என்று நினைக்காதே. அதையும் தாண்டி பெரும் ஆசீர்வாதங்களை நான் உனக்கு கொடுக்க வல்லவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உன் அழுகை நிறுத்து என்று அவர் சொல்கிறார். எல்லாம் இருந்தும் கடவுள் இல்லைன்னா
அனைத்து வீண். நீங்க அமெரிக்கன் ரெஸ்லிங் பார்த்துருப்பீங்க, ஒரு மேடையில இருக்கிற வளையத்துக்குள் நான்கு பேர் சண்டைக்கு தயாரா இருப்பாங்க. இந்த பக்கம் ரெண்டு பேரு, இந்த பக்கம் ரெண்டு பேர், ரெண்டு பேர் முதல்ல உள்ள களத்தில் இறங்கி பயங்கரமா அடிக்குவாங்க. யார் அடுத்தவனை அடித்து மயக்கம் போட வைக்கிறாங்களோ அவங்கதான் ஜெயிச்சிருவாங்க. எதுக்கு இன்னொருத்தர் இருக்கிறாரு, ஒருவர் முடியாமல் தவிக்கிற பொழுது அவர் அருகில் இருக்கிற வெளியில் இருக்கிற தன்னுடைய நண்பரிடம் கை நீட்டி உதவி கேட்பார். கை நீட்டுகிற பொழுது வெளியில் இருக்கிறவர் தன்னுடைய நண்பனுடைய கையை தட்டி விட்டு அவர் களத்துக்கு வந்து விடுவார். நான் வருகிறேன், நீ வெளியே வா என்று சொல்லி அடிபட்டு முடியாத படுத்துக்கிட்டுக்கிறான் அல்லவா, அவன் வெளியே வந்துடுவான். இவன் வந்து தன்னுடைய நண்பனுக்காக சண்டையிட்டு வெற்றி பெறுவார், தன்னுடைய நண்பருக்கு வெற்றியை தருவார். ஒருவேளை இன்னொரு போட்டியாளர் முடியாமல் தவிக்கிற பொழுது வெளியில் இருக்கிற அவருடைய நண்பர் கூப்பிடுவார், சீக்கிரமா சீக்கிரம் கூப்பிடுவா, நான் சண்டை போடுறேன் என்று கூப்பிடுவார். இவர் அந்த பக்கம் தன் நண்பன் பக்கம் சென்று கையை நீட்டுவார், உதவிக்கு வா. அவர் உடனே அவர் கையை தொட்டு விட்டு அவர் வந்து விடுவார், இவர் வெளியே போய் விடுவார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ரெஸ்லிங் மிக மிக மோசமான ஒரு போட்டி. ஆங்காரம் பிடிச்சவங்க பழிக்கு பழி வாங்க நினைக்கிறவங்களுக்கு மனசுக்குள்ள தன் எதிரிகளோடு போரிடுவதன் அடையாளம் தான் அது. நாம நிறைய பேர் என்ன நினைப்போம், நம்முடைய எதிரிகளுக்கு எதிராக போரிடுகிறோம் அல்லவா, அந்த போரிலே நமக்கு வெற்றி தர வேண்டும் என்று நம்முடைய நண்பர்களை எல்லாம் கூட்டு சேர்ப்போம், நண்பர்களை ஒன்று சேர்த்து நாம் சண்டை போடுவோம். ஆனால் கடவுள் சொல்லுகிறார், நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய பிள்ளை என்பதற்காக சாத்தான் தன்னுடைய பரிவாரங்களோடு உனக்கு எதிராக நிற்கிறார், உன்னை அழிக்க நினைக்கிறார், உன்னுடைய ஆன்மாவை அழிக்க நினைக்கிறார், பாவத்திலே இழுக்க நினைக்கிறார், பாவத்திலே உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இந்த போராட்டத்திலே என்னை நோக்கி அழுகிறாயா, அழுகாதே, அழுகை நிறுத்து, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். ஜபத்திலே அந்த அமெரிக்கன் ரெஸ்லிங்ல தோற்று போகிற நேரத்திலே, முடியாத நேரத்திலே அவன் தன்னுடைய நண்பனிடம் உதவி கேட்க கை நீட்டுகிறான் அல்லவா. அது போல இந்த உலகம் போராட்ட களம், நம்முடைய வாழ்க்கை தீமைக்கு எதிராக, பாவத்துக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டம். நாம் சாத்தானுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம் சார்பாக இருப்பார், நம்மோடு கூட இருந்து நமக்கு எதிராக இருக்கிறவர்களோடு அவர் போரிடுவார். ஜபத்திலே ஆண்டவரிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிறேன் என்று யாரும் சொல்ல மாட்டாங்க, நீங்களே என்னை அறிந்து கொள்வீர்கள் என்று அவர் சொல்கிறார். அதைத்தான் எரேமியா புத்தகம் 31 இவ்வாறு இந்த வசனம் கூறுகிறது. அதை நாம் மறுபடியும் படிப்போமா, இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடுத்து இருப்பவருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தர மாட்டார், ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர். அவர்களது தீ செயல்களை நான் மன்னித்து விடுவேன், அவருடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன் என்று அவர் சொல்லுகின்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை நாமே அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆண்டவரை அனைத்தையும் தன்னை வெளிப்படுத்துவார் நமக்கு, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவரிடம் கேட்போம். மனிதர்களிடம் ஆலோசனை கேட்பதை விட தூய ஆவியானவரிடம் கேட்டோம் என்றால் கடவுள் நமக்கு மறைபொருட்களை, நாம் அறிந்திராத மாபெரும் அதிசயங்களெல்லாம் அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஒவ்வொரு பிரச்சனைக்குள்ளும் தீர்வு அதுக்குள்ளேதான் இருக்கும். நாம் பிரச்சனையில் இருக்கிற பொழுது தீர்வை நாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஆண்டவருக்குள் நாம் இருந்தோம் என்றால் அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு அந்த பிரச்சனைக்குள்ளே இருக்கிறதை ஆண்டவர் நமக்கு எடுத்து காண்பிப்பார். தாவீதுக்கு அந்த கூலாங்கல்லை ஆண்டவர் கொடுத்தார் அல்லவா, தாவீதுடைய கண்களிலே கோலியாத்து கொல்லக்கூடிய அந்த கல்லை தாவீதின் கண்களுக்கு காண்பிக்கிறார். அதை எடுக்கிறார், அதை எடுத்து அடித்து வெற்றி பெறுகிறார். அது போல நம்முடைய பிரச்சனைகளுக்கு, நம்முடைய துன்பங்களுக்கு காரணமாக இருக்கிற ஒவ்வொன்றின் தீர்வை ஆண்டவர் நமக்குள்ளே கொடுப்பார். அந்த நம்மை எதிர்க்கிற சாத்தானை வெல்லக்கூடிய அந்த கருவியை ஆண்டவர் நமக்கு தருவார். அந்த கருவி ஜபம்தான். அந்த ஜபத்திலே நாம் வல்லவராகவும், ஜபத்திலே நாம் பேசுவது கடவுளோடு, இந்த சூரியனையும் சந்திரனையும் பிரபஞ்சங்களையும் படைத்த கடவுளை நாம் நம் கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் நமக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார், அவரே நமக்கு விடுதலை தருவார். அன்பிற்கு நிமிடம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்துதர் தொலைக்காட்சி. மீண்டும் வேறொரு செய்தியோடு உங்களை சந்திக்க வருகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஃபாதர் சைமன் பீட்டர். காட் பிளஸ் யூ.